ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு ஜூன் 1st ஆயிடுச்சு, எல்லா ஸ்கூல்ஸும் ரீஓப்பன் ஆக போகுது பசங்களுக்கெல்லாம். இப்போ நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சுனாலே நமக்கு மார்னிங் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். நமக்கு காலையில் ஒரு 7:30 வந்து சில பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு டக்குன்னு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் அடை பணியாரம் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். இந்த அடை பணியாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடை மாவில் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து அடை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா மத்தியானம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ அந்த அடை மாவுலையும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பணியாரம் பண்ணலாம். இப்போ நான் வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம குழி பணியாரம் ஊற்றுற மாதிரி தான் வந்து தட்டில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த அடை மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நான் வந்து அப்படியே தான் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து தனியாக ஸ்பைசஸ்க்கு வேறு எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் நிறையா காஞ்ச மிளகா போட்டு தான் அரைச்சிருப்போம். உங்களுக்கு அது தேவைப்பட்டால் வேணால் நீங்கள் பச்சை மிளகா வந்து கீறி போட்டுக்கலாம், பட் தேவையில்லை. இந்த காரமே வந்து இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நார்மல் குழி பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம். இப்போ எப்படி ஊற்றணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அடை மாவில். இப்போ நான் கொத்தமல்லி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எனக்கு வந்து நார்மலாக அடை ஊற்றும் போதே வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஊற்றும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த குழி பணியாரம் ஊற்றும் போது கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து குழி பணியாரம் கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்புலையும் கிடைக்குது. இப்போ கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுறேன். நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நிறையா எண்ணெய் விட்டால் தான் மாவு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். இப்போ வந்து ஆல்ரெடி கடாய் சூடாக தான் இருக்குது, அதனால நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக இருக்கிற அடை மாவை ஊற்றிடலாம். இப்போ அந்த மாதிரி கரெக்டாக அந்த குழிக்கு ஏற்ற அளவுக்கு அடை மாவு ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உப்பி வரும். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தோசை மாவுலையும் பண்ணலாம், அடை மாவில் தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம நார்மல் வெந்தய தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது கூட நீங்கள் சேர்த்து அந்த மாவை இந்த மாதிரி குழி பணியாரம் மாதிரி ஊற்றலாம். நான் வந்து வெந்தய தோசை பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு போட்டிருந்தேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து அடை மாவு, நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்தது. ஏன்னா நம்ம இது கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பணியாரம் மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் இது போட்டிருக்கேன். வெந்தய தோசை மாவுலையும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வெந்தய தோசை மாவில் இந்த மாதிரி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு, பாருங்கள் நல்லா ரெட் கலரில் குக் ஆகிருக்கு. உங்களுக்கு அடை மாவுங்கிறதுனால இது வந்து நல்லா ரெட் கலரில் குக் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி 30 seconds வந்து வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் வந்து நல்லா குக் ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ள மாவு இல்லாமல் இருக்கும். நமக்கு வெளியே வேகிற மாதிரி உள்ளேயும் வந்து நல்லா வேகணும், அதனால அது கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்தா தான் வந்து உள்ளேயும் குக் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு 30 seconds அப்புறமா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இது எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த சைடும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக குக் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு உடன் ஸ்டிக் வச்சு நீங்கள் உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு இல்லாமல் இருந்தால் உள்ளே வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு வந்து உள்ளே மாவு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அது குக் ஆகணும். இப்போ இது வந்து எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் கடாயிலேருந்து எடுத்துட்றேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes இந்த பணியாரம் வந்து ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சாம்பாரோ இல்லை வந்து நல்ல ஒரு கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வர வாரங்களையும் வந்து நிறையா டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் வந்து போட போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.